News TV, enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவி நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவி நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உமை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஊழியம் செய்வதில், நீர் ஊழியம் செய்வதில், பணிவிடை புரிவதில், பணிவிடை புரிவதில் சிறந்து விளங்கினீர், சிறந்து விளங்கினீர். இவ்வாறு இவ்வாறு நீர் தலைமை பணியை ஆற்றினீர், நீர் தலைமை பணியை ஆற்றினீர். பணிவிடை பெறுவதற்கு அல்ல, பணிவிடை பெறுவதற்கு அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன், பணிவிடை புரியவே வந்தேன் என்று நீர் கூறினீர், என்று நீர் கூறினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்களும் நாங்களும் நீர் ஊழியம் செய்வது போல, நீர் ஊழியம் செய்வது போல நாங்கள் ஊழியம் செய்ய, நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை அழைக்கிறீர், எங்களை அழைக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும், நாங்கள் எல்லாரும் ஊழியம் புரிபவர்கள், ஊழியம் புரிபவர்கள், பணிவிடை பெறுபவர்கள் அல்ல, பணிவிடை பெறுபவர்கள் என்பதை உணர்ந்து, என்பதை உணர்ந்து எங்களால் முடிந்ததை, எங்களால் முடிந்த பிறருக்கு செய்ய, பிறருக்கு செய்ய பணிவிடை புரிய, பணிவிடை புரிய அருள் தாரும், அருள் தாரும். தே
கப்பலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீ, எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அன்புக்குரியவர்களே, இத்தாலி நாட்டில் துனாத்தெல்லோ என்ற மிக பெரிய சிற்பி இருந்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில்தான் மைக்கேல் ஆஞ்சலோ என்ற சிற்பியும் வாழ்ந்தார். இந்த துனாத்தெல்லோ ஒரு பெரிய பாறை கல்லை பார்த்தார். அதிலிருந்து ஏதாவது சிற்பம் செதுக்க முடியுமா என்று பார்த்தார். அது கரடுமுரடாக இருந்தது. ஒரு நல்ல உருவம் இல்லை, ஷேப் இல்லை, அதனால் அதை அவர் நிராகரித்து விட்டார். அந்த கல்லை பாறையை மைக்கேல் ஆஞ்சலோ பார்க்க நேரிட்டது. அதை சற்று தள்ளி நின்று அந்த கல்லை பார்க்கிறார். பல கோணத்தில் அதை நின்று பார்த்தார். பார்த்த பிறகு அந்த கல்லை புரட்டி கொண்டு வந்து தன்னுடைய தொழிலகத்தில் அதை வைக்கச் சொன்னார். இந்த சிற்பி நிராகரித்ததை மைக்கேல் ஆஞ்சலோ எடுத்து கொண்டு வர சொல்லுகிறாரே என்று சிலர் நினைத்தார்கள். தன்னுடைய தொழிற்கூடத்தில் பல நாட்கள் மைக்கேல் ஆஞ்சலோ அந்த கரடுமுரடான கல்லை செதுக்கினார். பல நாட்கள் செதுக்கி கடைசியில் ஒரு அழகான சிலையை வடித்தார். அந்த சிலை தாவீது அரசனுடைய உருவம். அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள்.
இப்பேற்பட்ட அழகிய சிலை இந்த கல்லிலிருந்து செதுக்கப்பட்டிருக்கிறது என்று வாயார புகழ்ந்தார்கள். அப்பொழுது அவரை பார்த்து கேட்டார்கள், இதில் தாவீது அரசருடைய உருவத்தை நீர் எப்படி செதுக்கு நீர் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், இந்த கல்லை பார்த்த உடனே எனக்கு இந்த கல் என் கண்ணுக்கு தெரியவில்லை, இதில் தாவீது அரசருடைய உருவம் மறைந்திருப்பதை என் கண்கள் கண்டன, அதனால் அந்த தாவீது அரசருடைய சிலைக்கு தேவையில்லாததையெல்லாம் கழித்து விட்டேன், செதுக்கி அப்புறப்படுத்தி விட்டேன், அதிலிருந்து தாவீது அரசரை வெளியே கொண்டு வந்தேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வின் இறுதி நாளில் இயேசு எருசலேமுக்கு தன்னுடைய சீடர்களோடு செல்லுகிறார். அப்பொழுது இந்த சீடர்களுக்குள் ஒரு போட்டி, இயேசு நான் எருசலேமுக்கு சென்று மூப்பரிடம் கையளிக்கப்படுவேன், யூத தலைவர்கள் என்னை சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று தனது பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் பற்றி அவர்களுக்கு கூறினார். ஆனால் இந்த சீடர்கள் இந்த கடைசியாக இயேசு சொன்னாரே உயிர்த்தெழுவேன் அதை விட்டுட்டாங்க, மரணமடைவேன் என்று சொன்னார அதை மட்டும் மனசில் பதிய வச்சிட்டாங்க. அதனால் இயேசு மரணமடைய போகிறார், எனவே அவருக்கு பின்னால் அவருடைய இயக்கத்தை இந்த திருச்சபையை வழி நடத்த தலைவர்கள் தேவை, நாம் அதற்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று சீடர்கள் ஒவ்வொருவரும் நினைக்க ஆரம்பித்தார்கள். அதனால் இயேசுவை பார்த்து செபதேயுவினுடைய தாய் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் யாக்கோபு யோவான் இருவரும் இயேசுவின் 12 சீடர்களில் இருவர், அவர்களை அழைத்து கொண்டு வந்து அந்த தாய் இயேசுவிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார், உமக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் இருவரும் விண்ணகத்தில் உமது வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமர அருளும் என்று கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு பின்னால் இவர்கள்தான் இந்த திருச்சபைக்கு தலைவர்களாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஆனால் இயேசு இந்த ரெண்டு பேர் சொன்னதை கேட்டு மற்றவர்களுக்கு பொறாமை, ஏனென்றால் அவர்களுக்கும் இதே ஆசை, பதவி ஆசை இருக்கிறது. எனவே அவர்கள் இருவரும் 10 பேரும் இருவர் மீது கோபம் கொள்ள தொடங்கினர். ஏன், நாம் 12 பேர் இல்லையா, இந்த 2 பேர் மட்டும் வலப்புறம் இடப்புறம் அமர வேண்டுமா, நாமெல்லாம் எங்கே அமர்வது என்று அந்த 2 பேர் மேலே கோபம், நீங்கள் மட்டும்தான் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பரிந்துரை செய்ய சொல்லுவீங்களா, சிபாரிசு செய்ய எங்களுக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க, நாங்களும் எங்கள் அம்மாவை அப்பாவை கூட்டி கொண்டு வந்து சிபாரிசு செய்ய முடியும் என்று கோபம் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது இயேசு கூறுகிறார், பிற இனத்தவர்களிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆடுகிறார்கள், அவர்களுள் பெரியவர் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, உங்களுள் பெரியவராய் இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும், உங்களுள்
முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராகட்டும். ஏனெனில் மனுமகன் தொண்டு ஏற்பதற்காக அல்ல, தொண்டாற்றுவதற்காகவே வந்தேன் என்று கூறுகிறார். இப்படியாக இந்த கரடும் முரடாக இருந்த இந்த அப்போஸ்தலர்களை இயேசு படிப்படியாக செதுக்கி அவர்களை நல்ல நற்செய்தி பணியாளர்களாக உருவாக்குகிறார். ஆனால் இயேசுவின் போதனை எடுத்த எடுப்பிலே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தயங்குகிறார்கள், தடுமாறுகிறார்கள், ஏன் எதிர்க்கிறார்கள். இயேசு மரணம் அடைய போகிறார் என்பதை கேட்டு பேதுரு, வேண்டாம், இத்தகைய மரணம் உமக்கு வேண்டாம் என்று இயேசுவையே தடுக்க பார்த்தார். ஆக எந்த அளவுக்கு ஒரு இவரிடத்தில் ஒரு எதிர்ப்பு இருந்தது பாருங்க. இயேசு சொன்னதை உடனடியாக உள்வாங்கவில்லை, உடனடியாக கேட்கவில்லை, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கு ஒத்துழைப்பு தரவில்லை. தங்களுடைய விருப்பம், அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆக இயேசு எவ்வளவு சிரமப்படுகிறார் பாருங்க. இவர்களை ஒரு சிற்பி உளியை கொண்டு கல்லை செதுக்கி தேவையில்லாததை அப்புறப்படுத்தி அதில் இருக்கிற சிலையை வெளியே கொண்டு வருவது போல இந்த சீடர்களை இயேசு செதுக்கி இவர்களை நற்செய்தி பணியாளர்களாக உருவாக்குகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்திலும் இந்த ஆசை இருக்கிறது. நாம் பணி ஆற்றுவதற்காக அல்ல, பணியை பெறுவதற்காக, பணிவிடை பெறுவதற்காக ஆசைப்படுகிறோம். தொண்டு ஏற்பதற்காக அல்ல, தொண்டு புரிய நம்மை அழைக்கிறார். எனவே இயேசுவை போல நாமும் தொண்டு ஆற்ற தேவையான மனநிலையை வேண்டுவோம். ஆண்டவரே, இதோ என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் அழைக்கிறீர்கள், ஆனால் ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய காலடிகளை கழுவுங்கள் என்று அன்று ராப்போஜனத்திலே சொன்னீர். உம்மை போல நாங்கள் பணிபுரிய பணி ஏற்க அல்ல, தொண்டு ஆற்ற தொண்டு ஏற்க அல்ல, எங்களுக்கு அந்த தியாக மனதை, ஊழியம் செய்கிற உள்ளத்தை எங்களுக்கு தந்தரிடும். எங்களுடைய குடும்பத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி, சமூகத்திலும் சரி, நாங்கள் தொண்டு புரிபவர்களாக விளங்க அருள் தாரும். ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மறைப்பணியாளரும் மறைவல்லுநருமான வணக்கத்துக்குரிய புனித பீடு நினைவு விழா. இவர் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர். இவர் ஒரு பெரிய அறிஞர். பெனடிக்ட், புனித பெனடிக்ட் சபையில் சேர்ந்து துறவியாக வாழ்ந்தவர். அவர் வாழ்நாளிலேயே பல புதுமைகளை செய்ததால் அவரை வணக்கத்துக்குரியவர் என்று அழைத்தார்கள். பொதுவாக இறந்த பிறகுதான் புனிதர்களுக்கு வணக்கத்துக்குரியவர். முதலில் இறை அடியார், சர்வன்ட் ஆஃப் காட் என்று சொல்வார்கள். அதன் பிறகு பிளஸட் என்று சொல்வார்கள். அதன் பிறகு பயாட்டிஃபைடு செயின்ட் என்று அழைப்பார்கள். ஆனால் இவர் வாழ்நாளிலேயே வணக்கத்துக்குரியவர் என்று அழைக்கப்பட்டார். 40 நூல்களை எழுதினார். விவீதிய விளக்க உரைகளை எழுதினார். அது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள உலகத்தை சார்ந்த பல்வேறு விதமான நூல்கள், The History of English Church என்று சொல்லி அவர் சரித்திர நூல்களை எழுதினார். அதனால் அவரை ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் சர்ச் என்று அழைத்தார்கள். எனவே இந்த அளவுக்கு அவர் பணி ஆற்றி திருச்சபையை வளமுறச் செய்து விசுவாசத்தை கூர்மைப்படுத்தியவர். எனவே இவருடைய பரிந்துரையால் நம்முடைய விசுவாசத்தை நாம் தெளிவுபடுத்தவும் கூர்மைப்படுத்தவும் வரம் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இன்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக
உபயமாக பள்ளி உபை கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலை பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காக சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் மற்றும் சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காக ஆர்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக்கல் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக திருமதி பசில் மேரி குளோரி திருமதி ஆரோக்கிய மேரி திருமதி மரி செல்வி திரு ஷபி எகஸ்தோன் உடல்நலுக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக சென் ஜாக் அந்துவான் உடல்நலம் பெற வேலையால் கிடைக்க விக்டர் எலன் உடல்நலம் பெற இதை ஆண்டவருக்கு சகாய அன்னைக்கு நன்றியாக சேஞ்ச் கம்பெனி தி எம்ப்ராய்டரி ஷாப் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக திருமதி கிளாரா மைக்கேல் சாமி திரு லூர்தராஜர் ஆரோக்கியதாஸ் ஆன்ம சாந்திக்காக மதம் சாந்தே ரெஸ்டோரண்ட் தொழில் வளர்ச்சிக்காக இதை ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துகளுக்காக சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு அந்தோனி ராஜ திருமணம் நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாக திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட திரு அருள் பிராசுவான சாந்திக்காக திரு தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காக கோலம் பிரிய நாயகசாமி சூசை அந்தோணி சாமி சூசை மரி ரொசாலி ரெய்சி லூர்து மரி வட்டம்மாள் ஜெயமரி அம்மாள் சந்தனமேரி அம்மாள் சூசை நாயக்கர் லாந்தின் ரிஜினா மேரி ரெசினா ஆபில் அலெக்சாண்டர் பாபு நாயக்கர் கோலம் இறுதிய மேரி சூசை நாயக்கர் ஆரோக்கிய மேரி ரெசின் அந்தோணிசாமி லூயி மரியம்மாள் பாபு நாயக்கர் மார்கெட் மறு சபரி பட் முத்தம்மாள் ஆகியோருடைய ஆன்ம சாந்திக்காக திரு வீர ரத்தினம் வசந்தி குடும்ப கருத்துகள் நிறைவேற வழக்கில் வெற்றி பெற மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக திரு ஜேம்ஸ் அவர்களுக்கு இதய ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக பலி உபயமாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று ராசுடையார் தோட்டம் பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். அமலோப்பம் மேல்நிலை பள்ளி, அமலோப்பம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இணைந்து நன்றியாக. சகாயராணி இதய ஆண்டவருக்கு நன்றியாக. சூசராஜ் 60வது பிறந்த நாள் நன்றியாக. மரி ஜான் பிறந்த நாள் நன்றியாக உடல் நலனுக்காக. சேன் பால் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற தீபா ஜஸ்டின் மேரி குடும்பத்திலே அமைதி ஒற்றுமை சுக வாழ்வு பெற பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். ரோசி டெலிஸ் மார்த்துயரன் ஜூலியஸ் இறந்த முதலாம் ஆண்டு ஆரோக்கிய மேரி அந்துவானத் அற்புத அந்தோணிசாமி ரெஜினா மோஷே குடும்பத்தில் மறித்தவர்கள் ஆரோக்கிய சாமி லூர்து மரி அனந்தா அற்புத சபரி ஷபியே ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, மறைவல்லுனராகிய புனித பீடுவேன் அறிவாற்றலாலும் படிப்பினையாலும் திருச்சபை வளமுற செய்தீர். இவரை பின்பற்றி நாங்கள் விசுவாச பேருண்மைகளை இறை வார்த்தையின் ஒளியில் ஆய்ந்து உணரவும் அவற்றின் வழி நடக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம், உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய 3:2 1 18-25. அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாழமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல. மாறாக மாசு மறுபற்ற ஆற்றுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளை நம்பிக்கை கொண்டு அவர் எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மையடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவிடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூயுள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்படைந்துள்ளீர்கள். ஏனெனில் மான் அனைவரும் புல்லை போன்றவர், அவளது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போவும், பூ வதங்கி வதங்கிவிடும். நம் ஆண்டவரின் வார்த்தையும் என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக. எருசலேமே எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ராயேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக. எருசலேமே எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக. Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. Morning.
தன்னிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் பன்னிருவரை அழைத்து தமக்கு நிகழப்போவதை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகிறோம், மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞரிடமும் ஒப்படைக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிவித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோபு யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திடம் இடப்புறத்திடம் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவர்களிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராய் இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவரும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள தந்தையே, புனித பீடு விழாவிலே நாங்கள் மனமகிழ்ந்து அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாயிருப்பதாக. இப்புனிதரின் போதனைப்படி நாங்கள் எங்களை முழுவதும் உமக்களித்து அதன்படி வாழ்ந்து உம்மை புகழ்ந்தேத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளி நீர் அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத்தூதர் அனைவரும் அணி அணியாக இடையறாது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது
விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலை இனர் என்று உபயம் செய்வோர், நன்றி பலி ஒப்பு கொடுப்போர், கருத்துக்களிட வேறு பலி ஒப்பு கொடுக்கின்றவர்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படுமான் மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூய இதய ஆண்டவர் பக்தர்களாக எங்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தரர்கள் என்று நாங்கள் நினைவு கூறும் புனித வீடு என்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்னிடம் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரி எங்களுக்கு சமாதானத்தை தந்திருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே
உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர. நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா குணமடையும். வானத்திலிருந்து வந்த மண்ணா, வானத்திலிருந்து வந்த மண்ணா, வந்து சிலுவையில் நொறுங்கியதே, வந்து சிலுவையில் நொறுங்கியதே, வீணருமை மோட்சம் சேர்த்திடவோ. இறை இரக்கத்தின் ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை
மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சம்மாறிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் யூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரிய வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் எங்களுக்கு புத்துயிரும் ஆசிரியராகியதை கிறிஸ்து வழியாக நல்லறிவும் தருகிறீர். இன்று நாங்கள் கொண்டாடும் புனித வீடு உதவியால் விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணி வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. சீரோங்கிய பேராதாரம் பெறுவோம்.